வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு. அப்படின்னு பார்க்கும்போது இபிஎஸ் அவர்கள் வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க. நாங்கள் வந்து திரும்பவும் ஜெயிச்சிட்டோம், ஏன்னா அவர் வந்து பொதுச் செயலாளராக நிற்கும் போதே இந்த மாதிரி தீர்ப்பு வந்து தான் ஜெயிச்சாரு, இதுலேயும் ஜெயிச்சாருன்ற ஒரு சந்தோஷத்தில் அவங்க அந்த பக்கம் இருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்க, இது அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக நம்ம பார்த்தாலுமே அவர் வந்து நோ கிடையாது, அதிமுக விவகாரம் இதோடு முடியவில்லை அப்படின்ற மாதிரி இன்னொரு கமா போடுறாங்க. இது எதில் முடியும்னு தெரில. ஆனால் இதெல்லாம் ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கும்போது, பேட்டிலாம் கொடுத்துட்டு இருக்கும்போது இபிஎஸ் அவர்கள்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேள்வியை கேட்டார். கொடநாடு கொலை வழக்கில் உங்க பேர் வருது என்னன்னா நோ, இந்த கேள்வியெல்லாம் வந்து கேட்கக்கூடாது, இது ஒரு தவறான கேள்வி அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஏன் 69வது தேசிய விருதுகள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன திரைப்படம் என்னென்ன விருது என்னென்ன கேட்டகரியில் ஜெயிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஆனால் அந்த எல்லா விருது வாங்கினவங்களுடைய லிஸ்ட்டுமே எடுத்து பார்த்தோம்னா அது எல்லாத்துக்குமே ஒரு பொருத்தம் இருக்குது, ஒரு சம்மந்தம் இருக்குது. அது என்னன்றது உங்களுக்கே தெரியும். அதில் வந்து நம்மளால் சகிச்சுக்கவே முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விருது என்னென்னா, அது காஷ்மீர் ஃபைல்ஸ்க்கு வந்து கொடுத்த விருது தான். மத நல்லிணக்கம், இதுக்கு வந்து இந்த விருதை வந்து இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி சொன்னது வந்து நிச்சயமாக நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. முதலமைச்சர் அவர்களுமே வந்து கண்டனம் கொடுத்துருக்காங்க. ஏன் காஷ்மீர் ஃபைல்ஸ்க்கு வந்து அவங்க இந்த விருதை கொடுத்துருக்காங்க, இதை பற்றி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். காலை உணவு திட்டம் இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. காலை உணவு திட்டம் ஆரம்பித்த பிறகு அதனுடைய விரிவாக்கமாக திருக்குவளையில் வந்து இன்றைக்கி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து துவங்கி வைத்தாங்க. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பல அமைச்சர்கள், அரசு சார்ந்த அதிகாரிகள் நிறைய பேர் வந்து இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டு ஒரே நேரத்தில் பல பள்ளிகளில் வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது ஒவ்வொரு குழந்தைகளுமே வந்து ஹெல்த்தியாக தன்னுடைய நாளை வந்து துவங்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்தான். இதை பற்றிலாம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசலாம். வரவணை செந்தில் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், அதிமுக உடைய பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் அப்படின்ட்டு தீர்ப்பு வந்துச்சு. அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி வந்து ஒவ்வொரு விஷயமா ஜெயிச்சிட்டே வராரே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓபிஎஸ் தரப்புக்கு. ஆனா இது வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு வந்து ஒரு பின்னடைவா பார்க்கப்பட்டாலும் அவங்க சைட்ல இருந்து இந்த பிரச்சனை இன்னும் முடியல, இன்னும் இருக்கு, அதிமுக விவகாரம் முடியவில்லை அப்படின்னு பொதுக்கூட்ட தீர்மானத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் போட்டதுலதான் இப்ப வந்திருக்குது. நாங்க உச்சநீதிமன்றம் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்வீட் கொடுத்து, ஒரு வெடி போட்டு, ஒரு பட்டாசு எல்லாம் வெடிச்சு, பேட்டி எல்லாம் கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை வந்து எல்லோருக்கும் கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா அதிமுகனுடைய அலுவலக வாசல்ல வந்து ஸ்வீட் கடை போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி வாரம் ஒரு தீர்ப்பு வருது, என்ன சோசியல் மீடியாவில் எழுதியிருக்காரு, எவனாவது ஸ்வீட் கடை போட நல்லா இருப்பாங்க, நல்லா பழச்சிருப்பாங்க. ஏன்னா லட்டு வாங்கி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, ஏன்னா தண்டனா வாங்குறாங்க, பரிசு பொருட்கள் மாதிரி வந்து லட்டு வாங்கி கொண்டு வந்து போகிறவங்கலாம் கொடுக்குறாங்க. ஏன்னா வாரம் ஒரு வழக்குகளை இவருக்கு போடுறாங்க, ஒரு டீம் வந்து கேஸ் ஜெயிக்குது, ஒரு டீம் தோக்குது, அப்புறம் ஒரு டீம் ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால அதே மாதிரி வந்து இந்த மாதிரியான ஒரு கடையில் போடுறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதில் எந்த பயனும் கிடையாது மக்களுக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொள்கை ரீதியாக ஏதாவது பிரச்சனை எதுவும் கிடையாது. எல்லா பேரும் வந்து பிஜேபி ஆதரிக்கிறாங்க, எல்லா பேரும் மோடி ஆதரிக்கிறாங்க, எல்லா பேருக்கும் வேலையும் கேஸ் இருக்குது, எல்லா பேரும் பயப்படுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து 10 டீம் இருக்கு, சசிகலா ஒரு டீம், தினகரன் ஒரு டீம், ஓபிஎஸ் ஒரு டீம், எடப்பாடி ஒரு டீம், அந்த பக்கம் சேரன் டவர்ஸ் பழனிசாமி ஒரு டீம், 5 பிரிவு தான். அந்த 5 பிரிவுகள் வந்து யார் வந்து மோடிக்கு சொம்படிப்பது, யார் வந்து மோடியினுடைய பாதங்களை தாங்குவதுங்கிறது தான் போட்டியை தவிர அதுவும் கிடையாது. இவர்களுக்குள்ள நடக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே பார்த்தா கோர்ட்டினுடைய நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய விஷயம்தான். அல்லது ஒரு பொருட்டாகவே மதிக்க தேவையில்லை, அதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இவங்க வந்து நாளைக்கு ஒரு தீர்ப்பு வரும், அப்புறம் நாளை கழிச்சு ஒரு தீர்ப்பு வரும், அப்புறம் ட்ரிபியூனல் போவாங்க. காவேரி பிரச்சனையை விட பெரிய பிரச்சனையாக அவங்க பிரச்சனை இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, திருடும்போது அவர்களது ஒன்று சேர்ந்துக்குவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஏற்றோம்னா இவர் வந்து அதுக்கு ஆட்சி பொறுப்புக்கு முன்பாகவே வந்து ஓபிஎஸ் பிரிஞ்சு போயிட்டார். திரும்ப வந்து ஓபிஎஸ் எடப்பாடி வந்து ஒரு வலுவானதாக இருக்கார், சசிகலாவை விட்டு விலகி வந்துட்டாங்க. சசிகலாவின் கையில் இருந்த கட்சியை வந்து எடப்பாடி கைப்பற்றிட்டான்னு தெரியவும் பன்னீர்செல்வம் வந்து மேலேருந்து சிபாரிசு பண்ண சொல்லி மேலேருந்து அழுத்தம் கொடுத்து தன்னை துணை முதல்வராக அறிவிக்க சொல்லி உள்ளே வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த 4 வருடம் எந்த பிரச்சனையும் இல்லை, அடுத்து அந்த 4 வருடம் அமைதியாக கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கான வழி இல்லைங்கும் வந்து பிரிஞ்சு போய் இத்தனை பேர் நிற்கிறாங்க, இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். அதனால இது ஒரு பொருட்டாவே மதிக்க தேவையில்லை. சரி, இப்போ அவர் ஸ்வீட் கடைக்காரர் வேணா வந்து எப்போ தீர்ப்பு வரும்னு காத்திருக்கலாம். ஓகே, இப்படி ரொம்ப ஜாலியாக அவர் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தர் வந்து, சார் அந்த கொடநாடு கொள்ளை வழக்குலாம் வந்து உங்களை இழுக்கிறாங்களே அப்படின்னு ஒன்னே தவறான ஒரு கேள்வி அப்படின்ட்டாரு. டிவியில் அப்படி கேட்கக்கூடாது. அவருக்கு என்ன பதட்டம்னா, அதாவது வந்து அவருடைய லைவ் போயிட்டு இருக்குங்கிற பதட்டம் வந்து அவருக்கு வந்துருச்சு.
பதட்டம் வந்து என்ன பேசணும் தெரியும், தம்பி இப்படிலாம் மல்லாமணி அதாவது ஃப்ளவர் வாசத்தை எடுத்து மறைச்சிருப்பாரு என்னப்பா அப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கேங்கிற மாதிரி. இது வந்து டிவியில் இப்படி கேட்கக்கூடாது, புரிஞ்சுங்க தம்பி, டிவியில் இப்படி கேட்கக்கூடாது, ஏண்டா என் மானத்தை வாங்குங்கிற மாதிரி. என்னென்னா ஜெயலலிதாவினுடைய ஓட்டுநர் இவர் அதில் வந்து தெளிவாக சொல்கிறார், ஜெயலலிதாவுடைய ஓட்டுநர் கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனால் ஜெயலலிதாவுடைய ஓட்டுநர் தான் கனகராஜ். கனகராஜ் வந்து இந்த குடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தார். அவர் சொல்லி தான் மனோஜ் மற்றும் சியான் ரெண்டு பேரும் போய் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடித்த அந்த மனோஜ் சயானுடைய அந்த என்னெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்களோ அனைத்தையும் வந்து கனகராஜர் ஒப்படைச்சிட்டாங்க. அடுத்த நாள் வந்து அடுத்த சில நாட்களில் கனகராஜ் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து போகிறார். அடுத்து வந்து மனோஜ் சியான் வந்து அவங்களுடைய ஆக்சிடெண்ட், அவர் மனோஜ் ஓட்டிட்டு போன கார் வந்து ஆக்சிடெண்ட் செய்யப்படுகிறது. அதில் அவருடைய மனைவியும் குழந்தையும் இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு அவர்கள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கும் போது தான் அவர்கள் சிறைக்கு போனதுக்கு போது உண்மை தெரிய வருது. இது எல்லாமே ஒரு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. நம்மளை வந்து ஒரு கூலிக்கு வந்து கொலை செய்வதும் கொள்ளையடிக்கிறதுக்கு நம்ம கூட்டம் வந்தாங்க. கொள்ளையடிக்க போகும்போது வந்து ஒரு குர்கா தடுக்கிறாரு, குர்காவை கொலை பண்ணிடுறோம். கொலை பண்ணிவிட்டு அவங்க சொன்ன ரூமில் போய் சொன்ன இடங்களில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் இருந்தது. இருந்ததை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டோம், நமக்கு பேசிய தொகையை கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு நம்ம ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு போகலான்னு இருக்கும் பொழுது நம்மை வந்து ஒரு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது நம்ம வாழ்க்கையில். அதுக்கப்புறம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நம்ம வந்து கைது செய்யப்படுகிறோம். இப்போ வந்து நம்மளுடைய இந்த நிலைமைக்கு காரணம் யார், இந்த வேலையை கொடுத்தவங்க தான். இந்த வேலை யாருடைய வேலை, இது பங்களா யாருடைய பங்களான்னு அப்போ தான் தெரிய வருது. இது ஜெயலலிதாவுடைய பங்களா. ஜெயலலிதாவுடைய பங்களானா இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தான் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. ஜெயலலிதாவுடைய கட்சி தான் ஆட்சி பண்ணுது. அந்த கட்சியை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். அப்போ நமக்கு வந்து நடந்தது, அந்த நமக்கு வந்து அந்த உத்தரவு கொடுத்த கனகராஜ் இறந்தது, எல்லாமே வந்து சதிவலை அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வந்து காசு கொடுத்தா கொள்ளையடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள், நம்ம வந்து கொள்ளையடிச்சு சொன்னதை கொடுத்துட்டோம், போகும்போது ஒரு கொலையாகி போயிடுச்சு. இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த மனோஜனுடைய குழந்தையும் மனைவியும் இறந்ததுக்கான காரணம் வந்து இவர்கள் செய்த ஒரு விபத்து நாடகம்னு புரிஞ்சுக்கிட்டு அவர்கள் அப்ரூவராக மாறுறாங்க. அப்ரூவராக மாறுறவனை பிடிச்சி கொண்டு வந்து சிறையில் அடைச்சி வச்சு அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சிக்கு வரைக்கும் அவன் பேச முடியல. திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு விசாரணை துரிதப்படுத்தப்படுகிறது. திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு விசாரணை துரிதப்படுத்தப்பட்டால் திமுகவினுடைய அந்த சிறப்பு விசாரணை குழு என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக போய் வந்து இந்த ஃபோனில் யார் யாரெல்லாம் பேசிகிட்டு இருந்தான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் வந்து கடைசியில் இறுதி கட்டம். இந்த இடத்துலேருந்து இந்த ஃபோன் யார் கொள்ளையடிச்சு முடிச்சதுக்கப்புறம் யாருக்கு யார் தகவல் சொல்கிறா, அங்கேருந்து அந்த கனகராஜனுடைய நம்பர்லேருந்து எங்கே யாருக்கு தகவல் சொன்னாங்க, அந்த நம்பர்லேருந்து யாருக்கு போச்சு, பரஞ்சோதிங்கிறவர் யாருக்கு பேசினார், இது போன்ற தகவல் எல்லாமே ட்ராயில் இருக்குது. ட்ராயிங்கிறது வந்து தொலைத்தொடர்பு கட்டுப்பாட்டு ஆணையம், அவர்கள் கொடுத்தா தான் கேஸ் கோர்ட்டில் நிற்கும். இப்போ நாளைக்கு வந்து அதை நிரூபிச்சிடலாம். இந்த மனோஜ் மற்றும் சயானுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அல்லது கனகராஜனுடைய குடும்பத்தினுடைய வாக்குமூலத்தினுடைய அடிப்படையில் இவங்க கொண்டு போய் நேபாளத்தில் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதை ரெண்டு கூர்காவை தாக்கப்படுறாங்க. ஒரு கூர்கா இறந்து போயிடுறாரு, இன்னொரு கூர்கா வந்து தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டு காவல்துறையை சேர்ந்த சிலரே கொண்டு போய் நேபாள எல்லையில் விட்டு விட்டு வந்ததாக குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அவரை வந்து போய் நேபாளத்தில் போய் கூட்டிகிட்டு வரணும், அவரை கூட்டிகிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு அவர்கிட்ட வந்து உண்மையை வாங்கணும். ஸோ இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே இந்திய அரசு சம்மந்தப்பட்டது. இந்திய அரசினுடைய தொலைத்தொடர்பு ஆணையம் வந்து நமக்கு வந்து அந்த டேட்டாவை கொடுத்தா தான் கோர்ட்டில் நிற்கும். அது மாதிரி இந்திய அரசு ஒப்புதல் கொடுத்தா தான் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சம்பந்தப்பட்ட அந்த இன்னொரு கூர்கா நேபாளில் இருக்கக்கூடிய அந்த கூர்காவை கூப்பிட்டு வரணும். இவங்க கொண்டு போய் விட்டு வந்திருக்காங்க. அதுவும் வந்து ரெண்டு விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஒன்று என்னென்னா பங்களாதேஷில் கொண்டு போய் விட்டு வந்ததாகவும், ஒன்று நேபாள பீகாரில் இருக்கக்கூடிய அந்த நேபாள மாநில எல்லையில் கொண்டு போய் விட்டு வந்ததாக ரெண்டு தகவல் சொல்கிறாங்க. இது ரெண்டையும் விசாரிக்கணும். இதுக்கு எல்லாமே ஒன்றிய அரசினுடைய ஆதரவு வேணும். இதெல்லாம் யார் காப்பாற்றுறதுக்கு நடந்துட்டுருக்குன்னா இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்களில் அன்றைக்கி இருந்து ஆட்சியாளர் யாருன்னு எடப்பாடி பழனிசாமி தான். ஸோ அவரை காப்பாற்ற தான் வந்து நமக்கு வர வேண்டிய டேட்டாலாம் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா தொலைத்தொடர்பு ஆணையம் நினச்சா அடுத்த ரெண்டாவது நிமிஷம் ஃபைலை தட்டினா வரப்போகுது, எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் கால் போயிருக்கு, எத்தனை முறை போயிருக்குன்னு வரப்போகுது. இப்போ வரையும் தரல, ரெண்டு வருஷம் ஆகுது கேட்டுக்கிட்டே இருக்கும், இப்போ வரையும் தராமல் இருக்காங்க. இவ்வளோ தூரம் வந்து பாதுகாக்கிறது யாரை பாதுகாக்கிறேன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது பதில் சொல்லவே தேவையில்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த குற்றவாளிகளில் வந்து கனகராஜனுடைய சகோதரர் வந்து நேற்றைக்கு வந்து சொல்கிறாரு, என்னுடைய சகோதரருடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னே குற்றச்சாட்டு வச்சுட்டார். இப்போ வந்து இதில் போய் நம்ம முதலமைச்சர்கிட்ட கேட்காம என்ன பண்ண முடியும், யார் சம்மந்தப்பட்ட ஜெயலலிதாவினுடைய பங்களாவில் புகுந்து கொள்ளையடித்த ஒரு நபருடைய அண்ணன் சகோதரர் சொல்கிறார் என்னுடைய தம்பியினுடைய கொலையில் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய கரங்கள் இருக்குது அப்படின்னு நேரடியாகவே சொல்கிறார். ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவர், சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் குற்றச்சாட்டு வைக்கும்போது செய்தியாளர் என்ன பண்ணுவாங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கலாம் வரும்போது இந்த செய்தி நேற்றைய செய்தி, நேற்றைக்கு அவரும் செய்தியாளர் சந்திச்சு சொல்கிறாரு
என்னுடைய சகோதரருடைய கொலையில் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய கரங்கள் இருக்குது, ஏன்னா நின்றுட்டு இருந்த காரில் போய் தம்பி மோதி செத்ததாக வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பல்வேறு சந்தேகங்களை கிளப்புது. அந்த காரை ஓட்டிட்டு வந்தது கார் உரிமையாளர்கள் விசாரிக்கணும், பல விஷயங்கள் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வந்தால் செய்தியாளர் என்ன பண்ணுவாங்க? எடப்பாடி பழனிசாமி நேரில் பார்க்குறப்ப கேட்டு தான் ஆவாங்க. கேட்டால் தம்பி தம்பி இதெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் பேசினா நான் கேஸ் போட்டுருவேங்கிறார். கடைசியில் என்னை பற்றி இப்படிலாம் பேசினா வழக்கு போட்டுருவேன்னு சொல்லி நிலம். இப்போ நமக்கு என்னென்னா இந்த ஒரு வழக்கில் எவ்வளோ சந்தேகம் பாருங்களேன். அன்னைக்கு இரவு இவங்க என்றைக்கு கொள்ளையடிச்சாங்களோ அன்னைக்கு இரவு தான் தினகரன், அந்த அதாவது தினகரனுடைய மனைவியின் பொறுப்பில் தான் கொடநாடு பங்களாவே இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. கொடநாடு பங்களாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 1000 ஏக்கர்லேயும் சிசிடிவி கேமரா இருக்குது. ஒரு சிறுத்தையோ ஒரு சின்ன ஒரு நரியை வந்து நடமாடினா கூட வந்து கேமரா ஆன் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து சென்சிட்டிவான கேமரா உள்ள அந்த ஒட்டுமொத்த கொடநாடு எஸ்டேட்டும் பாதுகாப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பகுதி. அங்கே அந்த கொடநாடு எஸ்டேட்டினுடைய பொறுப்பாளராக இருந்தது தினகரனுடைய மனைவி அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. ஆனால் தினகரன் அன்னைக்கு வந்து இரவு கைது செய்யப்படுறார். ஒரு இரட்டை இலை சின்னத்துக்காக லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் வந்து தினகரன் கைது செய்யப்பட்டு டெல்லிக்கு கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த இரவுவே கொள்ளையடிக்கப்படுறது. அப்போ இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு சதி வேலை இருக்குன்னு பார்த்துங்க. அன்றைக்கி என்றைக்கு தினகரனை அரெஸ்ட் பண்ணுறாங்களோ அன்னைக்கு இரவே, எனக்கு தெரிய 28 நினைக்கிறேன், அன்றைக்கு இரவே வந்து கொள்ளையடிக்கப்படுது. 2017 April 28 அன்று இரவே கொள்ளையடிக்கப்படுது, கொலை நிகழ்த்தப்படுகிறது, ஆவணங்கள் அள்ளி போகிறாங்க. இதுக்கு முன்னாடி என்னென்னா, கடந்த 4 முன்பாக ஒரு வார இதழுக்கு வந்து அந்த மனோஜ் மற்றும் சயானுடைய வழக்கறிஞர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே வந்து பணம்லாம் கிடையாது, ஜெயலலிதாவுடைய அந்த கொடநாடு பங்களாவில் பணம்லாம் இல்லை, எதுவும் கிடையாது. நாங்கள் எடுக்க இவர்கள் எடுக்க போனதே வந்து இவர்கள் சொல்லப்பட்டதே வந்து உள்ள டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வாங்க. டாக்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா வீடியோ போன்ற சிடி பிளேயர் சிடி போன்ற அல்லது பென்ட்ரைவ் போன்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு, அது இல்லாமல் பேப்பர் டாக்குமெண்ட்ஸு. இதெல்லாம் வந்து என்னென்னா அன்றைக்கு இருந்த அமைச்சர்களுடைய சொத்து பட்டியல். இந்த சொத்து பட்டியல்லாம் யாருன்னா அந்த அமைச்சர்களுடைய கைப்பட எழுதி வாங்கினது. எங்கெங்கெல்லாம் பொள்ளாச்சியில் தோட்டம் இருக்குன்னா பொள்ளாச்சியில் எங்கே தோட்டம் இருக்குது, இது எப்போ வாங்கின, யார் பேரில் இருந்தது, யார் பேரில் வாங்கினேன்னு சொல்லி ஜெயலலிதா முன்னிலையில் உட்கார வைத்து ஒவ்வொரு அமைச்சரையும் அவர் எழுதி வாங்கியிருந்தார். அந்த அம்மா எழுதி வாங்கியிருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருந்தது, அதைத்தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க. பணமோ நகையோ பரிசு பொருட்களோ எதுவுமே அங்கே இல்லை, அங்கே இருந்தது எல்லாமே ஆவணங்கள் மட்டும்தான். அந்த ஆவணங்களை மட்டும்தான் அவர்கள் கொள்ளையடித்தார்கள். ஆகவே போலீஸ் இது தொடர்பாக விசாரிக்கணும். ஏனென்றால் இந்த ஆவணங்களை கையில் வச்சுருந்தவங்கன்னா அதிமுக கட்சி பின்னாடி நிற்கும். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் யார் பின்னாடி நிற்கிறாங்களோ அவர்கிட்ட தான் வந்து இந்த ஆவணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கறிஞர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்போ நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது எடப்பாடி பழனிசாமி முன்னாடி பின்னாடி வந்து ஏன் இவ்வளோ அமைச்சர்கள் போய் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த ஆவணங்கள் யார்கிட்ட இருக்குதுங்கிறது தான். அது வந்து இந்த ராணி தேனியை கையில் வச்சுருந்தா எல்லா தேனியும் வருமா இல்லையா, அது மாதிரி முக்கியமான அந்த விஷயத்தை வந்து கையில் வச்சுருக்காரு. கொடநாடுலேருந்து எடுக்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் அதிமுக சேர்ந்தவர்கள் எங்கெங்கெல்லாம் சொத்து வாங்கியிருக்காங்க, யார் பேரெல்லாம் வாங்கியிருக்காங்க, வெளிநாட்டில் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயமும் வந்து கொண்ட ஆவணங்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமியினுடைய கரங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த வழக்கறிஞருடைய ஒரு சந்தேகம். ஏனென்றால் அந்த கொள்ளையடிக்க சொன்னதே வந்து நகையோ பணத்தையோ அல்ல. இந்த இந்த ரூமுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், இந்த ரூமில் போனால் இங்கே பென்ட்ரைவ் இருக்கும், இங்கே ஹார்ட் டிஸ்க் இருக்கும், இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. 5 பைகளில் வந்து ஆவணங்களை தான் கொடுத்துருக்காங்க. கொள்ளையடிக்கிறதுக்கு வேறு எதுவுமே அங்கே கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த வழக்கறிஞர்கள் சொல்கிறது. அப்போ நம்ம புரிஞ்சுக்க முடியுது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இந்த அதிமுக அணிதிரண்டதுக்கான காரணம், முன்னாள் அமைச்சர்களுக்கு கர அணிதிரண்டதுக்கான காரணத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. எடப்பாடியினுடைய பதட்டமும் புரிஞ்சுக்க முடியுது. இன்றைக்கி ஒருத்தர் வந்து பேசுகிறாருன்னா அவன் வந்து டிரைவரே கிடையாது, சசிகலா அம்மாவுக்கு டிரைவர், ஜெயலலிதாவுடைய டிரைவர். சசிகலாவும் ஜெயலலிதாவும் வேறு வேறு அல்லங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவே அறியும். இவர் சொல்கிறார் அவர் ஜெயலலிதாவுடைய டிரைவர் கிடையாது, சசிகலாவுக்கு டிரைவர்னு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நடப்பது எல்லாம் நன்மைக்கு, சீக்கிரமே வந்து உண்மைகள் வெளியில் வரும். என்னைக்கு இருந்தாலும் ட்ராய் கொடுத்து தான் ஆகணும். சார், 69வது தேசிய விருதுகளுடைய லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விருதுகள் எல்லாம் பார்க்கும்போது எல்லா விருதுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து தோணுது. அதில் வந்து ஒரு விருதை வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்றது வந்து தி காஷ்மீர் ஃபைல்ஸ்க்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ்க்கு வந்து ஒரு டைட்டில் கொடுத்து அந்த விருது கொடுத்துருந்தாங்களே சார், அதெல்லாம் வந்து சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. முதலமைச்சர் அவர்களும் வந்து கண்டனத்துக்கான நர்கிஸ் தத் விருதை வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஃபைல்ஸ் அந்த மாதிரி எவ்வளவு வேதனைப்படுவோம். அந்த எனக்கு என்ன தோணுச்சுன்னா நல்லவேளை தமிழ் திரைப்பட கேட்டகரியில ஒரு தமிழ் படத்தை கொடுத்தீங்களே அதுவே வந்து பெரிய விஷயம்ன்ற மாதிரி இருந்தது. அது உண்மைதான், கடைசி விவசாயிக்கு கொடுத்துருந்தாங்க, பரவாயில்ல.
இல்ல அதுக்குமே வந்து இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் தமிழுக்கு கொடுக்காம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தமிழுக்கு வந்து கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக வந்த படங்கள் ரொம்ப சிறப்பான படங்கள்லாம் வந்துருந்துச்சு. சார்பேட்டா பரம்பரையாகட்டும், ஜெய்பீம் ஆகட்டும், கர்ணன் போன்ற படங்கள்லாம் வந்து இந்திய அளவில் மகாராஷ்டிரா போன்ற பகுதியிலிருந்து வெளியே வந்து ஹேண்ட்ரே போன்ற படங்களுக்கு ஈக்குவலா இங்க வந்து படங்கள் வர துவங்கிருச்சு. ஏனென்றால் சமூக நீதியை பற்றி பேசும்போது அடித்தள மக்களுடைய கருத்துக்களை அவருடைய வாழ்வியலை வந்து முன்னாடி வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது அதற்குரிய ஈடான படங்கள் வந்து கடந்த 10 ஆண்டுகளாகவே வர ஆரம்பிச்சு வச்சுருக்கேன். அது ரொம்ப முக்கியமாக இந்திய அளவில் வந்து பேசக்கூடிய படங்களாக சார்பேட்டா பரம்பரையாகட்டும், ஜெய்பீம் போன்ற ஒரு சம்பவம் ஒரு சமூக வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை வந்து ஒரு வழக்கறிஞர் கையில் எடுத்துக்கொண்டு எப்படி வந்து அதை வந்து ஒரு இதை மாற்றுறாரு அப்படிங்கிற விஷயத்தை ஒரு ரொம்ப அழகாக வந்து ஜெய்பீம் வந்து காட்டியிருந்துச்சு. அதே மாதிரி கர்ணன் போன்ற படங்கள் ஒரு சமூக தமிழ் சமூகத்தினுடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய வாழ்க்கை எந்த லெவலில் இருக்குது, அதை பொது சமூகம் எப்படி அணுகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப படம் போட்டு காட்டியிருந்தாங்க. இது போன்ற படங்கள்லாம் தமிழில் வந்துருக்கும்போது கடைசி விவசாயம் ஓகே, அதுவும் நல்ல படம் தான், அது வந்து மறுக்க முடியாத படம் இல்லை. அதில் சில கருத்துக்கள் இந்த 100 நாள் வேலைத்திட்டம் போன்ற விஷயங்கள்லாம் அந்த கருத்துக்கள் இருந்ததை தவிர மற்றபடி அதுவும் ஒரு நல்ல படம் தான். இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய சூழலில் இவர்கள் இந்திய அளவில் கொடுத்த படங்கள், அதுவும் குறிப்பாக வந்து தெலுங்கில் வந்து சிறந்த நடிகர் அந்த படம் என்ன படம் ஏங்க, வந்து ஒரு செம்மர கடத்தில ஒரு தொழிலாக கொண்ட ஒரு நபருடைய ஒரு கதையை வந்து அது ஒரு விருது கொடுக்கறதுங்கிறது எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு வன்மத்தை காட்டியிருக்காங்க, பரமாங்கிற மாதிரி வன்மத்தை காட்டிட்டாங்க. இதில் என்ன விஷயம்னா இந்திய அளவில் கொடுத்தப்பட்ட காஷ்மீர் ஃபைல்ஸ் படம், அடுத்து வந்து கேரளா ஸ்டோரி கொடுப்பா நினைக்கிறேன் அடுத்த ஆண்டு, கேரளா ஸ்டோரிக்கும் ஆதிபுருஷுக்கும் கடுமையான ஒரு சண்டை நடக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷம் எது எப்படியோ. ஆனால் அந்த நர்கிசத்துக்கு கொடுத்த அவார்டு பார்த்தீங்களா, உண்மையாலுமே அந்த சமூக நல்லிணத்துக்கான மத நல்லிணத்துக்கான ஒரு அவார்டுன்னு சொல்லி அந்த அவார்டு பேர் இருந்தது. அதுதான் நிறைய பேர் வந்து ஏப்பா அந்த அம்மா வந்து எவ்வளோ பெரிய ஒரு நடிகை, அந்த அம்மாவனுடைய பேருக்கு பின்னால் அந்த எதற்காக அந்த இது கொடுக்குறாங்க, அப்படியான ஒரு அவார்டினுடைய பேரை வந்து இதை விட கேவலப்படுத்த முடியாது. அதாவது ஏற்கனவே இறந்து விட்ட அம்மையாரினுடைய அந்த இறப்பை கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயமா வந்து பண்ணிட்டீங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த நியூ லோ தான், இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தி நியூ லோ, நேற்றை இருந்த விட இன்னும் கேவலமாக எவ்வளோ தூரம் தரையிறங்கிறது, இன்னும் மோசமாக எப்படி நடந்து கொள்வது அப்படிங்கிறத வந்து பண்ணிகிட்டே போகலாம். அதை தான் வந்து இப்போ நடத்தி காட்டியிருக்காங்க. இவங்க எல்லாம் இப்போ விருது கொடுக்கலன்னு எதையும் அழுதா. அடுத்ததாக காலை உணவு திட்டம். இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டம் வந்து பரபரப்பாக எல்லார் மத்தியிலுமே பேசப்படுது. அண்ட் தேங்க்யூ சிஎம் சார்ன்ற ஹேஷ்டாகுமே வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஒரு இடத்துல ஆரம்பித்து அது இப்போ வந்து பயங்கரமாக விரிவாக்கம் எல்லா இடங்களுக்குமே, எல்லா பள்ளி மாணவர்களுக்குமே வந்து போய் சேருது அப்படின்றது வந்து உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம். பேரண்ட்ஸ்க்கு இது வந்து எந்த அளவுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது, அண்டு அந்த குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு சத்தாக தன்னுடைய உடம்பை வந்து மேம்படுத்தி கொண்டு வந்து படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுதுன்ற பல விஷயங்கள் வந்து இந்த திட்டம் மூலமாக பார்க்கப்படுதில்ல சார். கிட்டத்தட்ட 16 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இது போய் சேரப்போகுது. 31,000 பள்ளிகளில் 16 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு காலையில் சாப்பாடு, இது ஏற்கனவே சோதனை முறையில் பல்வேறு பள்ளிகளில் துவங்கி அதை வந்து சரியாக ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து சோதித்து பார்க்கணும் சரியாக பண்ண முடியுமா. குறிப்பாக என்னென்னா இது வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் சத்துணவுங்களும் அந்தந்த பள்ளிகளில் வந்து உணவு கூடம் அமைத்து அங்கே வந்து உணவு தயாரிப்பதற்கான பணியாளர்களை நியமித்து அதற்கு வந்து ஒரு திரு ஆர்கனைசரை போட்டு அவர்கள் வந்து மேற்பார்வையில் உணவு தயாரித்து குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அது மதிய உணவு திட்டம். இப்போ இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது கம்யூனிட்டி கிச்சன் மாதிரி ஒரு இடத்துல சமைத்து அதை வந்து எல்லா பள்ளிகளுக்கும் அருகிலக்கூடிய ஒரு 20 பள்ளிகளுக்கு ஒரு இடத்துல சமைக்கிறது. அந்த 20 பள்ளி ஒரு யூனியனாக ஒரு இடத்துல சமைச்சு அந்த எல்லா பள்ளிகளுக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் போய் சேர்றது. அந்த காலையில் அந்த பிள்ளை குழந்தைகள் வரும்பொழுதே அந்த உணவு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடே சரியான பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த முதல்ல அது முன்னோட்டமாக துவங்கி வச்சு பார்த்தாங்க. மாநகராட்சி பள்ளியில் துவங்கி வச்சாங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் விரிவுபடுத்தி மற்ற யூனியன் பகுதியில் ஊராட்சி பகுதியில் வந்து முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஒரு 3,000 பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தி பார்த்தாங்க. அதன் மூலமாக அதில் ஏதாவது பிரச்சனைன்னு வருதா, எரர்ஸ் இருக்கா, அதாவது தவறுகள் ஏதாவது ஏற்படுதா, இது மாதிரியான விஷயங்களை திரும்ப செய்து பார்த்து அதற்கு பிறகு இது வந்து மாநிலம் முழுக்க சிறப்பாக கொண்டு போகலாம், அது வந்து கலைஞர் 100வது ஆண்டை ஒட்டி செய்யலாங்கிற முடிவெடுத்து இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 25 தேதியை தேர்ந்தெடுத்து பண்ணிட்டாங்க முதலமைச்சர். 31,000 பள்ளிகளில் நாம் 16 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் போய் சேரப்போகுது. 16 லட்சம் வீடுன்னு நம்ம வச்சுக்கலாம். குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 16 லட்சம் வீட்டில் வந்து
அறக்க பறக்க காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பணும்னு சொல்லி அவசர அவசரமாக மதிய உணவும் சமைக்கிறோம், கவலை கிடையாது, மதிய உணவு பள்ளியில் போடுறாங்க. அப்போ காலை உணவாவது கொடுத்து விடுவோம்னு சொல்லி அனுப்பக்கூடிய குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய பெற்றோர் இருக்காங்க. அல்லது காலையில் எந்திரிச்சு பெற்றோர் வேலைக்கு போவாங்க, ஆணும் பெண்ணும் இருவரும் வந்து வேலைக்கு போகக்கூடிய குடும்பங்களாக இருக்கும், கூலி வேலைக்கு போகக்கூடிய குடும்பங்களாக இருக்கும், 6 மணி 7 மணிக்கு எந்திரிச்சு போகக்கூடிய குடும்பங்களாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பிள்ளையை இப்போ வெறுவையில் அனுப்புகிறோமே, மதியம் சோறு போட்டுருவாங்க, முட்டை போட்டுருவாங்க, ஆனால் வெறுவையில் காலையில் சாப்பிடாம பிள்ளையை அனுப்புகிறோமே, விளாட வேண்டிய பிள்ளைய ஸ்கூலுக்கு நடந்து போகுது பிள்ளை பசி வயது வெறும் வயிறாக போகுமே அப்படின்னு சொல்லி கவலையுடன் வந்து பெற்றோர் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த கவலையை நீ தீர்த்து வச்சிட்டார், முடிஞ்சு போச்சு. காலையில் போனீங்கன்னா விதவிதமாக அவர்களுக்கு பிடித்த மாதிரி கிச்சடியோ உப்மாவோ பொங்கலோ சேமியா கிச்சடியோ இது மாதிரி விதவிதமான ஒரு 5 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெனு, ஒரே நாள் ஒரே சாப்பாடு போட்டால் பிடிக்காமல் பிள்ளைகளுக்கு பிடிக்காததுனால ஒவ்வொரு நாளும் ஒரு மெனு வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வரக்கூடிய ரிசல்ட் என்னென்னா எல்லா குழந்தைகளுக்கும் பிடிச்சிருக்குது. ஏற்கனவே ஒரு முறை வந்து திருச்சியில் இந்த திட்டம் தூங்கப்பட்ட போது ஒரு பொண்ணு பேசிச்சு, ரொம்ப அழகாக வந்து பிடிச்சிருக்கா சாப்பாடு பிடிச்சிருக்கேன்னு, சாப்பாடு பிடிச்சிருக்கு, ரெகுலராக போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லிச்சு. அதனுடைய சொல்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த உணவு போய் போய் சேரப்போகுது. இதன் மூலமாக என்னென்னா அதாவது ஒரு மனித குலத்தினுடைய வளர்ச்சி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா நோய்வாய்ப்பட்ட மனிதனை இன்னொரு மனிதன் காப்பாற்றும் போது தான் வந்து விலங்குலேருந்து மனிதனாக மாறுகிறான். நோய்வாய்ப்பட்ட விலங்கு என்னாகும், ஒரு வேட்டையாடக்கூடிய விலங்கு என்னாகும்னா உடலில் வலுவுக்கு வரைக்கும் வேட்டையாடிக்கிட்டு இருக்கும், உடல் எங்கேயாவது இடத்துல அடிபட்டு ஒரு கால் அடிபட்டு போச்சு அப்படியோ அல்லது முகத்தில் ஏதோ பல்லுகளில் வேட்டையாட முடியலையோ ஏதோ ஒரு காரணமாகி போச்சுன்னு வச்சுங்களேன் அது வந்து பசியில் தான் இறங்கும். அப்போ இந்த மாதிரி வந்து நோய்வாய்ப்படக்கூடிய சூழல் வரும்போது சக இன்னொரு உயிரினம் வந்து அதுக்கான உணவை கொண்டு கொடுக்கறது, அதை வந்து மீண்டும் வந்து தயாராக அளவுக்கு வந்து அதை ரெடி பண்ணுறது பார்த்திங்களா, அந்த நிகழ்வுல இருந்து தான் மனித குணம் வந்து பரிணாமமே அடையுது. அப்போ அது போன்ற சூழல் வரும்போது அப்போ சரியான வேலையில் உணவு கிடைத்தால் உடம்பே வந்து தன்னை வந்து சரி பண்ணிக்கும் அப்படிங்கிறது வந்து அதன் மூலமாக புரிவாகும். அப்போ உடம்புக்கு தேவையான உடல் ஒரு உடல் நலிவுற்று இருந்தாலும் அந்த நேரத்தில் உடம்புக்கு வேலை வேலைக்கு உணவு வந்து சேர்ந்துருச்சுன்னா நம்ம உடம்பே நம்மளை வந்து தயார்படுத்திக்குங்கிறது புரிய வருது. அதற்கு பிறகுதான் மனித உடம் நன்றாக தலைத்து வளர்ந்தது. இன்றைக்கி வந்து நம்ம மதியத்தில் ஏன் சாப்பாடு போடுறாங்கன்னா அன்றைக்கு நீதி கட்சி காலத்தில் அன்றைக்கு பிள்ளைகளுக்கு சோறு கிடையாது. மதியம் வந்து காலையில் வேலைக்கு போயிடுவாங்க, அப்பா அம்மா வேலைக்கு போயிடுவாங்கன்னா ஸ்கூலுக்கு போனாங்கன்னா மதியத்தில் யார் சோறு போடுவா, வீட்டில் இருந்தாவது ஏதாவது கஞ்சியை கரைச்சி வச்சுருக்கணும் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு இன்றைக்கி ஒரு காலம் இருந்தது 100 வருஷத்துக்கு முன்னாடி. நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் தியாக சர்வீட்டி தியாகராயர் தான் வந்து சென்னை மாநகராட்சியில் ஆரம்பிக்கிறார். மதியத்தில் வந்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக சோறு போடுறோம், மதியத்தில் கூலோ கஞ்சியை காய்ச்சி ஊற்றுறோம், பிள்ளைகளை அனுப்புங்கன்னு சொல்லி படிக்க வைக்கிறதுக்கு பார்ப்பனர் அல்லாத குழந்தைகளை, பட்டியலின பழங்குடி மக்களை, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை பள்ளிக்கு அழைத்து வர அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து படிக்க வைக்கணுங்கிறதுக்காக சோறு போட ஆரம்பித்தாங்க. அதனுடைய நீட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மதிய உணவு திட்டம், அது மதிய உணவு வந்து சத்துணவாக மாற்றிய கலைஞருடைய திட்டம் எல்லாம் வந்து சேர்ந்துருக்குது. இதற்கு பிறகு தான் வந்து குழந்தைகளுக்கு சரியான நேரத்தில் உணவு கிடைக்க போய் தான் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வருது. இன்றைக்கி வந்து இஸ்ரோவில் போய் இருக்கக்கூடிய ஒரு பார்த்திங்கன்னா சந்திராயன் 1, 2, 3 திட்டங்களுக்கும் தமிழர்கள் தான் தலைமையேற்கிறாங்க. நிலாவினுடைய தெற்கு பகுதியில் நம்ம அனுப்பின ஒரு ராக்கெட் போய் இறங்கி அங்கே வந்து லேண்ட் ஆகிடுச்சு. லேண்ட் ஆகி உள்ளே நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு வீரமுத்துவேல் அப்படிங்கிற ஒரு தமிழர். இதற்கு முன்பாக வந்து வனிதா முத்தையன் ஒரு பொறுப்பாளர் இருந்தாங்க சந்திராயன் 2க்கு, அவங்க தமிழர். அதற்கு முன்பாக மயில்சாமி அண்ணாதுரை அவர் இருந்தார் சந்திராயன் 1. இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து ஒரு கனவை காண முடியும். இந்தியாவினால் இந்தியாவில் இங்கேருந்து ஏவப்படக்கூடிய ஒரு விண்கலம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சந்திரயனில் போய் இறங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியுங்கிறத கனவை விதைத்தவர் வந்து பார்த்திங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாதித்ததுக்கு வந்து தமிழர்கள் தான். இவர்கள் எல்லாமே அரசு பள்ளியில் படித்தவர்கள், இவர்கள் எல்லாமே வந்து நீட்லலாம் எழுதி வரல, ஜேஇலாம் எழுதி வரல, எதுவுமே வரல, அரசு பள்ளியில் படித்து அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற நிறுவனங்களை படிச்சுட்டு வெளில வந்தவங்க தான். இப்போ இதுக்கான சாத்தியம் எங்கே இருக்குன்னா வேலை வேலைக்கான உணவு போய் சேர்ந்தது தான் காரணம். உணவு வயிற்றில் விழுந்துருச்சுன்னா படிப்பதில் இருக்கக்கூடிய கவனம் இன்னும் அதிகம் பெறும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவே காலை வேலையில் கார்பு ரொம்ப முக்கியம், கார்போஹைட்ரேட் ரொம்ப முக்கியம். ஏன்னா உணவு வந்து இரவு முழுக்க வந்து வெறுமையாக இருந்திருக்கும். அப்போ வந்து காலையில் வந்து ஒரு உடலை வந்து இயக்குவதற்கான கார்போஹைட்ரேட்டை சேரும் பொழுது குழந்தைகள் ஆடிப்பாடி இயங்க முடியும், நல்லா தெளிவாக வந்து காலையில் வந்து பாடங்களை வந்து கற்க முடியும். இது எல்லாமே வந்து சொல்லக்கூடிய விஷயந்தான். இதெல்லாம் முதலமைச்சர் கவனத்தில் எடுத்து தான் இதற்கு முன்பாக வந்து எடப்பாடி ஆட்சி காலத்தில் வந்து ஒரு நிறுவனம் பண்ணாங்க. அது வந்து ஒரு இந்துத்துவ சார்பான ஒரு நிறுவனம். அவங்க வந்து பூண்டு போகிற
மாட்டேன், வெங்காயம் போட மாட்டேன்னு சொல்லி இதெல்லாம் வந்து பண்ணாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. முழுக்க முழுக்க வந்து உணவு, தேவையான உணவு கொடுக்கணும். குறிப்பாக ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த வெங்காயம் பூண்டு போன்ற விஷயங்களை சேர்க்கணுங்கிற அறிவுறுத்தல் அடிப்படையில் இன்னைக்கு மாநிலம் முழுக்க கொண்டு வந்துட்டாங்க. 17 லட்சம் குடும்பங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு விடிவு காலம். ஒரு குடும்பத்தில் ஒரு 3 பேர் 4 பேர் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு வந்து ஒரு நிம்மதியான விஷயமாக இருக்கும். இன்றைக்கி நல்ல விஷயத்தை முதலமைச்சர் கொண்டிருக்காரு. இது போன்ற விஷயங்கள் வந்து பக்கத்து மாநிலம் எப்பயுமே வந்து வாழணும்னு நினைக்கிறவங்க வந்து எடுத்துக்குவாங்க. தமிழ்நாட்டை பார்த்து முட்டை போடும்போது மேற்கு வங்காளம் வரைக்கும் இது வந்து இதனுடைய தாக்கம் இருந்தது. இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய அந்த நீங்கள் கூட அன்றைக்கி காமிச்சிங்களே ஒரு குழந்தைகளுடைய அந்த வளரக்கூடிய குழந்தைகளுக்கான ஒரு விகிதம் எப்படி இருக்குன்னும்போது ரொம்ப செழிப்பாக இருக்குது. பார்த்திங்கன்னா தென் மாநிலங்கள் செழிப்பாக இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டை வந்து காப்பி அடிக்காத எந்தெந்த மாநிலங்களும் திராவிட மாடலில் காப்பி அடிக்காத மாநிலங்கள்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையே அங்கே மறுவாசிப்பு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது காங்கிரஸும் வந்து உணர்ந்து கொண்டது திமுகவை பின்பற்றி நடக்கணுங்கிறத இதை இந்தியாவில் கூட எல்லா மாநிலங்களும் பின்பற்றினா சிறப்பாக இருக்கும். மீண்டும் திங்களிரவு 9 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.